फ्रेंड्स वेलकम टू द वेज कुक इनकी नम्बर और तोक्कु वैरायटी पाक पोरोम कोत्तमल्ली तोक्कु इदुक्कु एन्नेन्ना पोरुल तेवैन्नु सोल्रेन कोत्तमल्ली ओरु कप एडुत्तुट्टिरुक्केन एट्टु मिळगाय एडुत्तुट्टिरुक्केन तेवैयान अलवु उप्पु நல்லெண்ணெய் தான் இதுக்கு எடுத்துக்கணும். அதனால் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தய பொடி. இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் மிளகா வறுக்கும் போது சேர்த்து இதையும் சேர்த்து வறுக்கலாம், வெந்தயத்தை வறுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் வெந்தய பொடி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து வெந்தயத்தை போட்டு செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் சேர்க்குறேன். மிளகாய் வத்தல் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவக்க வறுத்துட்டோம். இதில் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாய் வத்தல் உப்பு புளி இது மூணுத்தையும் முதல்ல போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இது அரைச்சிட்ட பிறகு கொத்தமல்லியை போட்டு அரைக்கணும். இப்போ வந்து புளி மிளகாய் வத்தல் பெருங்காயம் மூணுத்தையும் நல்லா அரைச்சின்ட்ருக்கோம். அது கூட இப்போ கொத்தமல்லி சேர்த்து அரைக்கணும். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை வந்து போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து கடாயில் போட்டு வதக்கணும். இப்போ கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லியாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 3-5 minutes நல்லா இந்த எண்ணெயில் குக் ஆகணும். நல்லா உருண்டு திரண்டு வரும். இப்போ வந்து நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இது ஆப்ஷனல் தான். வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 1 minute இப்படி கலந்து விடுங்க. இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி இல்லை சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.